வளமுடன். இன்றைய நாள் 8/6/2021 பிளவ வருடம் வைகாசி மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ரகுகாலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூலம் வடக்கு பரிகாரம் பால், சூரிய உதயம் 5:52, காரணம் 7:30 முதல் 9:00 வரை, திதி இன்று பிற்பகல் 1:02 வரை திரையோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று காலை 7:24 வரை பரணி, பின்பு கிருத்திகை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி. மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத். மேஷராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனித நிறைவேறும். புதுவிதமான முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்கும். ஒத்துழைப்புகள் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் லாபமான நிலையும் ஏற்படும். எதிலும் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம். அஸ்வினி மகிழ்ச்சிகள் ஏற்படும். பரணி ஆதரவுகள் கிடைக்கும். கிருத்திகை நிதானம் தேவை. 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை சிந்தனைகள் மேலோங்கும். ரோகிணி உதவிகள் கிடைக்கும். மிருகசிருஷ்யம் பேச்சுக்களை குறைக்கவும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மிதுனம் புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான நிலை ஏற்படும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் அதிகமாகும். சுற்றி உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும். பணியில் உள்ளவர்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். தடைப்பட்ட பொருள் வரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட தோசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிருஷ்யம் குழப்பங்கள் நீங்கும். திருவாதிரை சந்தர்ப்பம் அதிகமாகும். புனர்பூசம் பிரச்சனைகள் தீரும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கடகம் சந்திர பகவான் காயத்ரி. ஓம் பத்மஜ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். விவசாயம் தொடர்பான துறைகளில் மேன்மைகள் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகளும் சிந்தனைகளும் மேலோங்கும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு லாபமும் அடைவீர்கள். அதிர்ஷ்ட தோசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் ஆதரவுகள் கிடைக்கும். பூசம் வருமானம் அதிகமாகும். ஆயில்யம் வியாபாரத்தை பெரிதுபடுத்துவீர்கள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சூரிய பகவான் காயத்ரி.
ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்ம ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகமாகும். பணியில் உள்ளவர்களுக்கு மாற்றமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் முயற்சிகள் மேலோங்கும். பூரம் வளமான நாள். உத்திரம் சந்தர்ப்பம் ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கன்னி புத பகவான் காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னி ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடும் போது நிதானமாக செயல்படவும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் அலைச்சல்கள் கூடும். எடுத்த காரியத்தில் சில தடைகள் வந்து நீங்கும். வீட்டில் உள்ளவர்களிடம் நிதானமாக செயல்படவும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திரம் பொறுமையுடன் செயல்படவும். ஹஸ்தம் அலைச்சல்கள் அதிகமாகும். சித்திரை தடைகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். லாம் சுக்கர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் அதிகமாகும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலையும் சந்தோஷங்களும் ஏற்படும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். மற்றவர்களை மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை ஆர்வம் ஏற்படும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் யோசித்து செயல்படவும். 70% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நட. ருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அலைச்சல்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். சாகம் சந்தர்ப்பம் கிடைக்கும். ஹனுஷம் ஒத்துழைப்புகள் கூடும். கேட்டை மகிழ்ச்சியான நாள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான அனுபவங்களும் தன்னம்பிக்கை மேலோங்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் இனிதே நிறைவேறும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். எதிலும் நிம்மதியான நிலை கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றங்கள் லாபங்கள் ஏற்படும். மற்றவர்களின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பூராடம் சேமிப்புகள் கூடும். உத்திராடம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மகரம்
சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான உதவிகளின் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். அலைச்சல்களில் மாற்றங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். நெட நாட்களாக தடைப்பட்டிருந்த பொருள் வரவுகள் கிடைக்கும். எதிலும் நிம்மதியான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் வருமானம் கூடும். திருவோணம் ஒற்றுமைகள் மேலோங்கும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான நிலை ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் கூடும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பார்த்த விஷயங்களில் நினைத்தது நிறைவேறும். மகிழ்ச்சியான சூழ்நிலைகளின் மூலம் லாபம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவ்விட்டம் வளமான நாள். சதயம் முன்னேற்றங்கள் ஏற்படும். பூரட்டாதி நிம்மதி ஏற்படும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா. மீன ராசி நேயர்களே, தன்னம்பிக்கை மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். எதிலும் மாற்றங்களும் உருவாகும். மனதிற்கு பிடித்தவர்களின் ஒத்துழைப்புகளின் மூலம் வியாபாரத்தை பெருதுபடுத்துவீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். எதிலும் சாதகமான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி பிரச்சனைகள் தீரும். 75% சாதகமான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.